무리여버린 남비 건디 농성호금 남북이리 농벗사는 남비 때그 무리여버린 வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே கப்பலியேறி கேப்டனாக செயல்பட்டார் கேப்டனாக செயல்பட்டார் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே சமூகம் நம்பிக்கைக்கு உரியவர் அவர்தான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 65:19 நாம் வாசிக்கிறோம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் சனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் சனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்மை பார்த்து அவர் சொல்கிறார் பாருங்கள். எருசலேம் என்றும் என் சனம் என்றும் நம்மை பார்த்து அவர் சொல்கிறார். நம்மை குறித்து அவர் களி கூர்ந்து நம்மேல் அவர் மகிழ்ச்சி
சாட்சியாக இருப்பாராம். இன்றைக்கு நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், என்னுடைய வாழ்க்கை அவருக்கு மிகுந்த கழிகூறுதலை தருகிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து சொல்லுகிற போது, என் தாசனாகிய மோசேயோ அவன் கனவிலாவது சொப்பனத்தினாலாவது என்னை காணாமல் அவன் என்னை முகமுகமாக காண்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே என்று அவர் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையையும் கூட, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது ஆண்டவர் இருதயம் மகிழ்ந்து சொல்லுகிறார், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் அப்படி சொல்லுகிற போது என்னுடைய வாழ்க்கை அவர் களி கூறுகிற வண்ணமாகவும் மகிழ்ச்சி அடைகிறதாகவும் இருக்கிறதா என்று பார்த்து நாம் இல்லாவிட்டால், ஆண்டவரே நான் உமக்கு மகிழ்ச்சி தருகிற மகளாக மகனாக இருக்க வேண்டும், களி கூறுதலை கொடுக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவருடைய உதவியை நாடி, ஆண்டவரே நான் உமக்கு களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன், உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாகவோ கோபப்படுத்துகிறவர்களாகவோ நான் வாழாதபடி, ஆண்டவரே உண்மை மகிழ்ச்சி படுத்துகிற மகளாக மகனாக என்னை மாற்றும், நான் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று நீர் சொன்ன உடைய வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கை உம்மை உமக்கு முன்பாக களி கூறுதலாகவும் மகிழ்ச்சி கொடுக்கிறதாகவும் இருக்கட்டும் என்று உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களில் உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாகவோ உம்மை கோபப்படுத்துகிறவர்களாகவோ உம்மை சங்கடப்படுத்துகிறவர்களாகவோ நாங்கள் வாழ்ந்திருந்தால் ஆண்டவர் எங்களை தயவாய் மன்னித்து உம்மை களிகூற பண்ணவும் மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் முற்பிதாக்களை பார்த்து நீர் எவ்வளவு களி கூர்ந்தீர், என் தாசன், என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னீரே, அதை போல என்னுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படி களி கூறுதலை கொடுக்கிறவர்களாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாகவும் மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.